சும்மா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன், இன்னொரு அதிகாரி வந்துட்டாங்க, அதனால் காவல்துறை நாளை காலையில் மாறிடுமா? மாற சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் இருக்கும் பொழுதும் நைட்டு வந்து அவரானே போலீஸை பிடிக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஆஃபீஸர், ஈ கேன் ஒன்லி கிவ் டைரக்ஷன். இன்றைக்கி புதுதாக வந்திருக்கக்கூடிய அதிகாரி நைட்டு ஒரு மணிக்கு ரோந்து வந்து அவரை அக்யூஸ்ட பிடிக்க போகிறாங்க. ஸோ காவல்துறையில் 99% வேலை நடப்பது கீழ்மட்டத்தில், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அந்த லெவலில் நீங்கள் சரி பண்ணாமல் வெறும் ஆஃபீஸரை மாற்றி மாற்றி எப்படி பெருசாக சிஸ்டம் சேஞ்ச் ஆக போதுங்கண்ணா? எனக்கு நான் யூகத்தினுடைய அடிப்படையில் நான் பேச விரும்பலைங்கண்ணா. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு சிஸ்டம், ஒரு ப்ரொசீஜர். உயிருக்கு ஆபத்து இருக்கா? காவல்துறை வந்து எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸை பற்றி ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எப்பவுமே கலெக்ட் பண்ணுவாங்க. போலீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா பெண் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க, எல்லா தலைவர்களை பற்றி ஒரு பெண் ப்ரொஃபைல் வச்சுக்குவாங்க, குறிப்பாக ஸ்டடி பண்ணுவாங்க. அதில் கண்டிப்பாக காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால் எனக்கு தெரியல. இதற்கு பதிலளிக்க வேண்டிய முதலமைச்சர் மட்டும்தான். காரணம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை தேசிய கட்சிகள் இருக்குது, எத்தனை மாநில கட்சிகள் இருக்குது, எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க, அதில் சென்னையில் தொடர்ந்து இதெல்லாம் நடக்குது, ஏன் நடக்குது, இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்கலாங்க, அதை பற்றி நான் போக விரும்பலிங்கன்னா இதற்கு நான் பதில் சொன்னால் அது சரியாக இருக்காதுங்கண்ணா. நான் வந்து காவல்துறை கைது செய்கிற விதத்தை பற்றி நான் பேசிட்டு இருக்கேங்கண்ணா. இன்னைக்கு காவல்துறை மேலே ஏகப்பட்ட ப்ரெஷர், கொலை நடந்த உடனே ஒன்று என்னாச்சுன்னா சரண்டர் அப்படிங்கிறது நார்மல்சி ஆயிடுச்சு. இட்ஸ் பிகம் அ நார்மல் ப்ராசஸ். முதல்ல சரண்டருங்கிறது எப்போது நடக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் சரண்டருங்கிறது 10-7 கேஸ் நடக்குது, வேகமாக நடந்துருது. இந்த சிஸ்டத்து மேலே தான் பிரச்சனை. இதை முதல்ல விடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ஆர்கியூமெண்ட் 1. ரெண்டாவது, இதில் காவல்துறையினுடைய குறைபாடுகள் இருக்கா? இருந்தால் நடவடிக்கை எடுங்க ஆஃபீஸர்ஸ் மேலே, இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் மேலே. மூன்றாவது, எல்லா பொறுப்பும் நாம் காவல்துறையின் மீது போடுவதும் சரியல்ல. காரணம், காவல்துறைக்கு ஃப்ரீயாக வேலை செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டியது பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்கணும், அவங்களுக்கு தேவையான ஆஃபீஸர்ஸ் இருக்கணும். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்லேருந்து நீங்கள் யாரை வேணாலும் போட்டுட்டு ஒரு ஆஃபீஸரை மேனேஜ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அதனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பலிங்கன்னா, ஒரு சிபிஐ மாதிரி ஒரு ஏஜென்சி வரும்பொழுது எல்லாமே தெரியும். கான்ஸ்பிரசினுடைய ரூட் எங்கே எல்லாமே தெரியும். ப்ரீ பிளான்ட் சரண்டரா தெரியும், யாராச்சும் பேசிக்கிட்டு சரண்டர் பண்ணாங்களா, எல்லாத்துடைய ஃபோன் ரெக்கார்டை செக் பண்ணும்போது தெரியுதாங்கண்ணா போகுது. அதனால் தான் மறுபடியும் கேட்கின்றோம், இதுக்கு சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கண்ணே, கடைசி கேள்வி எடுத்துக்கலாம், சத்தமாக சொல்லுங்கண்ணே. ஆனால் இதில் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் தலித் சமுதாய மக்களின் மீது வன்கொடுமை அதிகமாக இருக்குது, இது உண்மை. இந்த கருத்தை நான் ஏற்றுக்கிறேங்கண்ணா. மர்டர்ஸ் அதிகமாக இருக்குது, இந்த கருத்தை ஏற்றுக்கிறோங்கண்ணா. ஏன்னா எங்கள் கட்சிக்குள்ளேயே நான் இன்டர்னலாக பார்க்குறேங்கண்ணா. வளர்ந்து வர்ற தலைவர்கள் எல்லோரும் படுகொலை செய்யப்பட்டு, குறிப்பாக தலித் சமுதாயத்தில் எங்கள் கட்சியிலையும் 2-3 பேர் இறந்துருக்கிறாங்க. அண்ணே, ஒரு விஷயத்தை நம்ம என்னன்னாங்கண்ணே, இது எல்லாமே சிம்பிளாக ஒரு நாட்டை போட்டு முடிச்சிடுறோங்கண்ணா. இவருக்கு இவருக்கு பகை, அந்த பகைக்காக ஒருத்தர் வந்து கொண்டாங்கன்னு ஒரு சிம்பிள் நாட்டை போட்டு முடிச்சுட்டு போயிடுறோம். அதை தாண்டி யாருமே பார்க்குறதில்ல. ஒரு பகையை பயன்படுத்தி பொலிட்டிக்கல் மர்டர் நடந்ததா? தெரியாது. அதனால் எங்களுடைய வேண்டுகோள், தனியாக பிரித்து பார்க்க வேண்டாம். காவல்துறை எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யணும், அதிகாரிகள் பொறுப்பேற்றுக்கணும், முதலமைச்சர் காவல்துறை இயங்குவதற்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும், இது மூணு நடக்கணும். ஆனால் தமிழகத்தில் தலித் சமுதாய மக்களின் மீது வன்கொடுமைகள் மர்டர் உட்பட அதிகமாக இருப்பது உண்மை. அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அண்ணன் விபி துரைசாமி அவர்கள், அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள், அக்கா கார்த்தியாயினி அவர்கள், இதே பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டியில் முன்னாள் ராஜ்யசபா எம்பி ஐயா குழந்தைவேல் அவர்கள் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க. இந்த 4 பேரும் நாளைக்கு டெல்லியில் இருக்காங்க. அண்ணன் முருகன் அவர்கள் உட்பட எங்களுடைய கட்சியில் பெரிய தலித் சமுதாய தலைவர்கள் இவங்கெல்லாம், இந்த 4 பேரும் போய் தான் அப்பீலே பண்ணுறாங்க. ப்ரெஸ் மீட்டு வைக்கிறாங்க, அதன் பிறகு எஸ்சிஎஸ்சி கமிஷனை போய் பார்க்குறாங்க, என்எச்ஆர்சி கமிஷனை போய் பார்க்குறாங்க. நாங்களும் இதை கம்பீரமாக எடுத்திருக்கின்றோம் என்று சொல்வதற்காகத்தான் அதை விலக்கி சொல்கிறேங்கண்ணா. மற்றபடி வேறது இல்லைங்கண்ணா. அண்ணே, ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கண்ணே, அலெக்ஸ் அவங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பால் கணராஜன் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. ஒரு பர்த்டே பார்ட்டி, பர்த்டே பார்ட்டியில் 4 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ நான் வந்து திரும்ப நான் பேச ஆரம்பித்தது ஒரு செப்பரேட் டாபிக் ஓப்பன் ஆகும். எனக்கும் இந்த விஷயத்தில் நிறையா கோபங்கள் இருக்குது.
பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு கோயம்புத்தூரில் இதற்கு முன்னாடி போட்ட கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அலெக்ஸ் ஒரு வந்து ஒளிஞ்சிட்டு போகிற ஆள் இல்லை, ஹைகோர்ட்டு போனால் ஹைகோர்ட்டில் இருப்பார், வீட்டுக்கு போனால் வீட்டில் இருப்பார். அந்த கேஸை இன்றைக்கி பர்த்டே அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணி இதற்கு முன்னாடி போட்ட எஃப்ஐஆரில் லிங்க் பண்ணுறாங்க. அதனால் இந்த கேஸ் நான் ஆரம்பித்து பேசியிருந்தாங்கன்னா எனக்கும் காவல்துறையின் மீது நிறையா கோபம் இருக்குது. ஆனால் முன்னாள் காவல்துறை அதிகாரி என்கின்ற ஒரு முறையில் ரிஸ்ட்ரைண்டாக பேசுகிறேன். நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இதெல்லாம் சரி பண்ணணும், சும்மா காவல்துறையின் மீது குற்றம் சுமத்தக்கூடாதுன்னு. காவல்துறையில் இரண்டு மூன்று அதிகாரிகள் இப்படி தான் இருக்காங்க, திமுகவினுடைய கைப்பாவையாகவே மாறிட்டாங்க. ஆனால் நான் பேசிட்டேன்னா அது மொத்த காவல்துறையை களங்கப்படுத்துகிற மாதிரி ஆகும். நான் இங்கே பேசுவது காவல்துறையை ரிஃபார்ம் பண்ணணும்னு தான் நான் பேசுகிறேண்ணா. ஏன்னா ரெண்டு மூன்று பேர் தவறு பண்ணுறக்காக மொத்த காவல்துறை எப்பொழுதுமே நான் களங்கப்படுத்தின ஆள் கிடையாது. அதனால் இந்த அலெக்ஸ் கைதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொத்தம்பொதுவாக பேசினா நான் டீட்டெயிலாக பேச வேண்டிய ஆயிரும். அதான் சொல்கிறேன், அதான் புரிஞ்சுக்கங்க. ஆனால் நீங்கள் பார்க்குற அக்யூஸ்டுங்கிற பார்வை வேறு, நான் பார்க்குற பார்வை வேறு. ஒரு மனுஷன் பர்த்டே பார்ட்டியப்போ தூக்கிட்டு போய் கோயம்புத்தூரில் இதுக்கு முன்னாடி போட்ட கேஸு, அது தமிழ்நாட்டில் உயரதிகாரி ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவருக்கு சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தருக்கு ஒரு டீலிங் நடந்திருக்கு, அந்த டீலிங்கில் அவர் இன்வால்வ் ஆகிருக்கார். இவருக்கும் ஒரு உயரதிகாரி பேரை நான் எடுக்கலை. ஏன்னா இந்த மாதிரி நான் பேச ஆரம்பித்தேன், அது வேறு லைனில் போயிருங்கண்ணா. அதனால் உள்ளே இருக்கக்கூடிய கோபத்தை உள்ளே வைத்துக்கொள்கின்றோம். ஆனால் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேஸ் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கேஸை நான் ஒரே வார்த்தையில் பொய் கேஸ்ன்னு சொல்லி முடிச்சுட்டு போனால் அது வேறு மாதிரி ஆயிருங்கண்ணா. இப்போ நீங்கள் ஒரு கேஸ் சொல்கிறீங்க, நான் ஒரே வார்த்தையிலனா அது பொய் கேஸ்னே, அது புட்டப் கேஸ்னே, அது காவல்துறை வந்து முன்பகையில் அந்த கேஸை போட்டேங்கன்னா பால் கணராஜன் அங்கே இருக்கிறாங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பலிங்கண்ணா. ஏன்னா இன்றைக்கி நான் ஏன் வேறு விஷயங்கள் பேசலை அப்படின்னா, இது ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால Taste the daily.